வணக்கம் குமுதம் யூடியூப் நேயர்களே, உங்களெல்லாம் இந்த யூடியூப் மூலமாக சந்திக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைச்ச மறக்க முடியாத பரிசு பற்றி சொல்லுங்கள். மறக்க முடியாத பரிசுனால் நிறைய இருக்குது. சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தது, அப்புறம் நடிக்க வந்ததுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு நாள் வந்து என் பிறந்த நாள் அப்போ வந்து எங்கள் அம்மா எப்பவுமே நானே கேட்க மாட்டேன், போய் நகைங்கள்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்து பெருசாக நகையில் இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை அதில் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு. எங்கள் அம்மா தான் வாங்கி வைப்பாங்க, இல்லை இல்லை நீ போட்டுக்கோணும் போட்டுக்கோன்னு தான் எங்கள் அம்மா தான் போட வைப்பாங்க. அதே மாதிரி என் பிறந்த நாளில் ஷூட்டிங்கில் இருந்தோம், அப்போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தெரிஞ்சு கேட்டார், என்ன வேணும் உனக்குன்னு. எனக்கா எனக்கு ஒரு எனக்கு ஒன்றும் வேணும், இல்லை இல்லை என்ன வேணும் சொல்லு, எனக்கு ஒரு மோதிரம். என்ன நீ எப்படி இருக்க, நான் 7 வயசில் நாடக கம்பெனியில் போகும்போதில் என்ன நான் எப்படி இருந்தாலும் இப்போ அப்படி தான் இருக்கேன்னு சொல்லிட்டு, அப்புறம் நான் இது நான் அப்புறம் பிரேக்கில் வந்து வாங்கிட்டு வர சொன்னார். பார்த்தா ஒரு வைர மோதிரம், 3 கல் வச்ச வைர மோதிரம், அது இப்போவும் வச்சுருக்கேன் நான். ஸோ இந்த மாதிரி நிறைய எங்கள் அம்மா தான் எனக்கு எப்போவுமே போய் நகையெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ கூட இல்லை, எதுனாலும் பசங்க கூட வருவாங்கம்மா உனக்கு என்ன கிஃப்ட் வேணும்மா, நான் எனக்கு ஒன்றும் வேண்டான்வேன், நான் ஆன்லைனில் சும்மா ஆர்டர் பண்ணி அதை பண்ணி போட்டுக்கு வந்தார். பட் சில பரிசுகள்லாம் மறக்க முடியாது. அதே மாதிரி ஒரு நடராஜர், நான் அதிமுக தேர்தல் நிதிக்காக பண்ணும்போது இவ்வளோ பெரிய நடராஜர் சிலை, அது இன்னும் என் பூஜை ரூமில் வச்சுருக்கேன். எம்ஜிஆர் கொடுத்தாரு அவர் கையால், மதுரையில் மதுரையில் திருச்சிலையோ பெரிய நடராஜர், அது இன்னும் வச்சுருக்கேன். இப்படி நல்ல என் பையனுங்க கொடுக்குறது கிஃப்ட்டு, பர்த்டே கிஃப்ட்ஸு, அதெல்லாம் கூட ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச. எந்த நடிகருக்கு அம்மாவாக நடிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க? ஆசைப்படுறதெல்லாம் ஒன்றும் இல்லை, நடிச்சிட்ருக்கேன், அம்மாவும் நடிச்சிட்ருக்கேன். இப்போ சீரியல்லாம் அபியும் நானும் கூட பண்ணிகிட்ருக்கேன், அதுங்களாம் பாட்டியாக கூட நடிச்சிட்ருக்கேன். நல்ல கேரக்டராக இருந்தால் நடிப்பேன். எந்த நடிகர் நடனும் எல்லா நடிகரோடையும் நடிச்சிருக்கேன் நான். ஸோ அந்த மாதிரி ஆசையெல்லாம் ஒன்றும் கிடையாது, நல்ல கேரக்டராக வந்தால் யாரோடையனாலும் நடிப்பேன். நீங்கள் சமைச்சதில் உங்கள் கணவருக்கு பிடித்த உணவு எது? இல்லை, நான் வந்து சிங்கப்பூரில் போய் தான் நான் வந்து சமையலே கற்றுக்கிட்டேன். இங்கே இருக்கும்போது எங்கள் அம்மா தான் சமைப்பாங்க, சமையல்காரங்க தான் சமைப்பாங்க. நான் சிங்கப்பூரில் போகும்போது பண்ணணும் நம்ம கற்றுக்கணும்னு சொல்லிட்டு சமையல் கற்றுக்கிட்டேன். மாதவி ஆர்டிஸ்ட்டும் சிங்கப்பூரில் இருந்தாங்க, அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. 1100 கூட நடித்தாங்க அவங்க, அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. பாயா எங்கள் வீட்டில் எப்பவுமே ஸ்பெஷாலிட்டி. இன்றைக்கு வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட அந்த பாயா பண்ணி கொண்டு, அவருக்கும் அந்த பாயா ரொம்ப பிடிக்கும். என் பசங்களுக்கு, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு, எனக்கு நிறைய நார்த் இண்டியன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கும் அது ரொம்ப பிடிக்கும். யோ பாயா இஸ் த பெஸ்ட் அப்படின்வாங்க. நடிக்க ஆசைப்பட்டு நடிக்க முடியாமல் போன கேரக்டர் ஏதாவது இருக்கா? இருக்குது, நிறைய இருக்குது. நடிக்க ஆசைப்பட்டு நடிக்க முடியாமல், அப்புறம் ஒரு இதில் ஃபட்டாஃபட் ஜெயலட்சுமி நடித்தாங்க ரஜினி சாரோட அந்த மகேந்திரன் படம், அது அந்த 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 படம். அப்புறம் ரிஷி கபூரோட ஹிந்தி படம் நடிக்க வேண்டியது, கால் ஷீட் ப்ராப்ளம் நடிக்க முடியாமல் போயிடுச்சு. சிவாஜி சாரோட நிறைய படங்க, பட் கால் ஷீட் கிளாஷ் வந்தால் இப்போ ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு எம்ஜிஆர் படங்கள் தான் கொடுப்பேன், அதனால் நிறைய படங்கள் நடிக்க முடியாமல் போயிடுச்சு. பட் இருந்தாலும் இன்றைக்கு வரைக்கும் வந்து எம்ஜிஆர் லதான்றாங்க, அந்த அதை பெருமையாக தான் நினைக்கிறேன். சாவித்ரி, ஜெயலலிதா இவங்களுக்கு அப்புறம் பயோகிராஃபி எடுக்கணும்னா அடுத்து யாரை எடுக்கலாம்? தயவுசெய்து யாரையும் எடுக்காதீங்க, எம்ஏஜெக் எடுக்காதீங்க, யாரும் வச்சு ஒன்றும் தேவையில்லை. இப்போ சொல்லக்கூடாது, இப்போ யூடியூப் சேனல்லையும் வச்சுருக்காங்க, சில தரமான சேனலும் இருக்குது. பட் யூடியூப்னு ஆளாளுக்கு ஆரம்பிச்சுக்கிறாங்க, அவங்களுக்கு பண்ணுறது அப்போல்லாம் கூட கொஞ்சம் பயப்படுவாங்க. அந்த இந்த ஜென்ரேஷன் வந்து அப்போலாம் பயப்படுவோம், நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்களோ. நம்ம இப்போ அவங்களே பண்ணி அவங்களே போட்டுக்கிறாங்க, அவங்களே நியூடாக போட்டுக்கிறாங்க, அவங்களே போட்டுக்கிறாங்க. அது மாதிரி ஈஸி, ஒவ்வொருத்தருக்கும் பர்சனல் லைஃப்னு ஒன்று இருக்குங்க, அதை வந்து படமாக எடுத்து பயோகிராஃபியாக எடுத்து எதுக்கு? நம்ம இன்னும் அந்த வெஸ்டர்ன் கல்ச்சரில் இல்லை இல்லையா, நம்ம கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி நம்ம இருக்கு. எதுக்கு ஒரு பர்சனல் லைஃப் எடுத்து இது பண்ணோம்? ஒரு நல்லா காட்டினா பரவாயில்ல, அதாவது ஒரு நிறைய குறை அப்படி சும்மா லேசாக கொண்டு போனால் பரவாயில்ல, ஒரு ஒரு மாதிரி அதை சித்தரித்து காட்டும் போது அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் மறக்கணும்னு நினச்சி ஆனால் இப்போ வரைக்கும் மறக்க முடியாத விஷயம் ஏதாவது இருக்கா? அப்படின்னா நான் இல்லை, மறப்போம் மன்னிப்போம் தான் என்னோடது. மைண்ட் இட் மேட்டர்ஸ், இட் டசன்ட், யூ டோன்ட் மைண்ட் டசன்ட் மேட்டர். மறப்போம் மன்னிப்போம் எப்போவுமே என்னுடைய பாலிசி அது தான், எதுவுமே மைண்டில் போட்டு வச்சுக்க மாட்டேன். அப்பப்போ கோவம் வராது, வந்தால் நல்லா திட்டிடுவேன், வரவே வராது. அப்படி வந்ததுன்னா அப்புறம் அது அது யாராக இருந்தாலும் டஷன் டஷன் டஷன்னா அப்படி வராது, அப்படி இருந்தால் கூட எல்லாத்தையும் மறந்துடுவேன். இப்போ எப்போவுமே மன்னிக்கிற மனம் தான் எப்போவுமே நல்லது, போக வந்தால் கூட மன்னிச்சிடணும்,
அந்த மன மறக்கணும்னு நினச்சி மறக்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நான் யாருக்கும் எனக்கு கெடுதல் பண்ணவங்கள கூட நான் நல்லா தான் நினைப்பேன். ஐ திங்க்ஸ் பிட்வீன் காட் அண்ட் மீ, நான் நல்லா தான் பண்ணியிருக்கேன். அவங்க என்னை பற்றி இப்படி சொல்கிறாங்க, கடவுளை நான் ஆசீர்வாதிப்பார் நான் நினச்சிப்பேன் எப்பவுமே. உங்களுக்கு நிறையா லவ் ப்ரொபோசல்ஸ் வந்திருக்கும், அதில் எப்போவும் நினச்சி சிரிக்கிற மாதிரி லவ் ப்ரொபோசல்ஸ் ஏதாவது இருக்கா? அதாவது நான் நடிச்சிட்டு இருந்த காலத்தில் அப்போது 70s ஒருத்தர் வந்து ஒரு லெட்டர் எழுதுவார். அப்போல்லாம் லெட்டர் தானே, லெட்டர் எழுதி ஃபோட்டோ அனுப்புங்க சைன் பண்ணி, இப்போ தானே எல்லாம் இதெல்லாம் வாட்ஸ்அப்பு அது இதெல்லாம் இருக்குது. இப்போ என் அன்புள்ள என் மனைவிக்கு என்ன எழுதுவார், உங்களுக்கு மணி ஆர்டர் 30 ரூபா அனுப்புகிறேன். நான் கண்டுக்கவே இல்லை, இது எதுவும் திருப்பி அனுப்பிச்சிடுவேன். கடைசியில் ஒரு நாள் வந்து நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், நான் நீங்கள் வந்து நீ கவலைப்படாமல் இரு. இப்போ லெட்டர் டெய்லி எனக்கே தெரியாது யார். ஒரு நாள் வந்துட்டார், வந்து வெளியே கேட் வெளியே நிற்கிறாரு. யார் இவருன்னு நினைக்கிற அவர் கொஞ்சம் மென்டலி ரிட்டையர்ட் என்னமோ சொல்லி அப்புறம் எங்கள் அம்மா பேசி திட்டி அமைச்சிட்டாங்க. இனிமேல் வந்தால் போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன். இப்படிலாம் இருக்காங்க, இப்படிலாம் இருந்திருக்காங்க. கண்டினியூஸாக லெட்டர் எழுதிட்டே இருப்பார். நான் சரி எதுவும் லூஸ் எழுதுதுன்னு விட்டுருவாங்க. அப்புறம் பார்த்தா நேரம் ஒரு நாள் வீட்டுக்கு வர வந்துட்டார். ரொம்ப தமாஷா இருக்கும் எனக்கு நினச்சா, இப்போ கூட நினச்சா. உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள். கணவர் வந்து இஸ் எ பிஸ்னஸ் மேன், சிங்கப்பூரில் பார்த்தேன், இந்த ஷோ நடக்கும்போது பார்த்தேன். அப்புறம் எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க, கார்த்திக் ஸ்ரீனிவாஸ். ரெண்டு பேருமே லண்டன் பிஸ்னஸ் ஸ்கூலில் MBA படிச்சிருக்காங்க. என் கணவரை பற்றி சொல்லணும்னா நல்லா படிக்கணும்னு, எனக்கும் நான் படிக்க முடியாமல் போயிடுச்சு, என் குழந்தைங்க நல்லா படிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ரெண்டு பேரையும் ரொம்ப என்ன சொல்கிறது, நல்ல பசங்க ப்ளஸ் நல்லா படிக்க வச்சுருக்காரு. எங்கள் அவங்க அப்பா வந்து அவர் அவங்கள வந்து லண்டன் பிஸ்னஸ் ஸ்கூல் லண்டன்லேயே படித்தாங்க ரெண்டு பேரும். இங்கே டிஏவில் படித்தாங்க 10th வரைக்கும், அப்புறம் லண்டனில் படித்தாங்க. பெரியவர் வந்து லண்டனில் இருக்காரு, சின்னவர் வந்து சிங்கப்பூரில் இருக்காரு. நான் அங்கே எங்கே போயிட்டு வந்துக்கிட்டே இருப்பேன். இப்போ இந்த கொரோனா காலம்னால எங்கே போகாமல் இங்கே இருக்கேன். இங்கே இருந்தால் சும்மா இருந்தானே போர் அடிக்கும், அதனால தான் சீரியல்ஸ் ஆக்டிவாக இருக்கிறதுக்காக. எப்போவுமே நம்ம மைண்டு ஆக்டிவாக வச்சுக்கணும். நிறைய பேர் அப்படியே சோர்ந்துருவாங்க என்ன அப்படின்னுவாங்க, நான் எப்பவுமே அப்படி இல்லை. நம்மளால் முடிவை செய்யணும், நம்ம எப்பவுமே ஆக்டிவாக இருக்கணும், பிஸியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். நான் என் பசங்க கூட சொல்லுவாங்க, அங்கே வந்து ஒரு 6 மாதம் நாங்கள் வந்தால் நான் என்னடா பண்ணுவேன். ஒரு 1 மந்த் ஓகே, 1 மந்த் இருந்தால் கூட சரி அது இருக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, இங்கே என்ன நம்ம வந்து நடிக்கலாம், நம்மளுக்கு பிடிச்ச நம்ம பேஷன் தானே, அதனால் நடிச்சு தான் ஆகணும்னு இல்லை, பட் நடிக்கலாம். இப்போ கூட ஒரு படம் சரணா ஸ்டோர்ஸ், அவர் ஹீரோவாக நடிக்கிற படத்தில் நடிச்சிட்ருக்கேன். அவருக்கு அம்மாவா பிரபு சார், நான் விஜயகுமார்லாம் நடிக்கிறோம். அந்த படமும் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அபியும் நானும் பார்த்துருப்பீங்க எல்லாம், அதுவும் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ ஐ கீப் மை செல்ஃப் பிஸி, ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். சினிமா சீரியல் இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் எப்படி பார்க்குறீங்க? அந்த கால சினிமா வேறு, இந்த கால சினிமா வேறு. அந்த காலத்தில் வருஷத்துக்கு ஒரு 50 படம் வரும், அதில் வந்து 40 படம் நல்லா போவோம், 10 படம் தான் தூங்குவோம். இன்றைக்கி காலகட்டத்தில் 450 படம் வந்தால் கூட 50 படம் தேர்றதே பெரிய விஷயம். தேட்டரில் போய், ஏன்னா தேட்டரில் போய் எக்ஸ்பென்ஸு அது இதெல்லாம் அடிச்சு கண்டு அப்போ அது மட்டும்லாம் இப்போல்லாம் அந்த பாருங்களேன் சார், டிவிலேயே எத்தனை அது ஓடிடி அது இது சீரியல்ஸு நிறைய இருக்குது, நிறைய டிவியிலே பார்க்க. இந்த கொரோனா டைமில் சுத்தம் சீரியல் என்னென்னா அவங்கவுங்க வீட்டுக்கே போய் ரீச் ஆகுது. உலகத்தில் எங்கெங்கே தமிழர்கள் வாழ்கிறாங்களோ இல்லை எந்த மொழிக்காரங்க அந்தந்த சீரியலுங்க வந்து வீட்டிலே உட்காந்து பார்க்குறாங்க, ரசிக்கிறாங்க. ப்ளஸ் இந்த ஜென்ரேஷனுக்கும் நம்மளை தெரியுது. இப்போ நான் MGR நடித்தேன், சிவாஜியோட ரஜினி கமல்லாம் நடித்தேன் வச்சுக்கோ, இந்த ஜென்ரேஷன் குட்டி பசங்களாம் நடிக்கும்போது இந்த ஜென்ரேஷனுக்கும் தெரியுது. ஏன்னா எங்கள் உடனே ஒரு குட்டி ஓடி வந்து பாட்டி பாட்டி ராஜேஸ்வரி பாட்டி அப்படி. ஸோ ஏன்னா அது சீரியல் வந்து நல்ல ரீச் இருக்குது, சினிமா வேறு சீரியல் வேறு, பட் சீரியலில் நல்லா ரீச் இருக்குது. அவங்கவுங்க வீட்டுக்கே போகுது இல்லையா, லண்டனில் அந்த உலகத்தில் எங்கெங்கே தமிழர்கள் இருக்காங்களோ எல்லோரும் பார்க்குறாங்க. அதனால் சீரியல் நடிக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது, நல்லது தான், நல்ல விஷயந்தான். யங்ஸ்டர்ஸ்க்கு ஈக்குவலாக அதே பொலிவோடு இருக்கீங்களே, உங்கள் அழகின் ரகசியம் என்னங்க? கடவுளுக்கு தெரிஞ்ச ஃபோன் போட்டு கேளுங்க. ஒன்றும் இல்லை, நான் கொஞ்சம் என்ன சொல்கிறது, மெடிடேஷன் பண்ணுவேன், யோகா பண்ணுவேன், அப்புறம் கொஞ்சம் எல்லாமே சாப்பிடுவேன், ஆனால் கம்மியாக சாப்பிடுவேன், அது ஒன்று தான். அதுக்கப்புறம் காட்ஸ் கிரேஸ். நீங்கள் அரச குடும்பத்தை சேர்ந்தவங்களாமே, உங்கள் கூட படித்த பசங்கள்லாம் நீங்கள் ராஜா விட்டு பொண்ணுன்னு சொல்லுவாங்களாமே, அப்படியா? ஆமாங்க, எங்கள் அப்பா ராஜா ராமநாதபுரம், சண்முக ராஜேஸ்வர சேதுபதி, அவர் வந்து ஆக்சுவலாக காங்கிரஸ்காரர், ராஜாஜி அவர்கள் மந்திரிசபையிலும் அமைச்சராக இருந்திருக்காரு, அப்புறம் காமராஜர் அவர்கள் மந்திரி சபையில் அமைச்சராக இருந்திருக்காரு. எங்கள் அம்மா லீலாராணி,
ஹோலி ஏஞ்சல்ஸ் கான்வென்ட்ல படித்தேன். எப்படியோ சினிமாவுக்கு வந்துட்டேன், வரணும்னு நினைக்கல வந்துட்டேன். சின்ன பொண்ணப்போ அவங்கவுங்க வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னாங்க. ஒருத்தர் சொன்னால் டாக்டர், இன்னொரு சொன்னால் மகன் மை ஃபாதர் இஸ் அ லாயர், சொன்ன சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். இதில் நளினி வாட் இஸ் யுவர் ஃபாதர், மை ஃபாதர் இஸ் கிங் மேடம், கிங். அப்புறம் கிங்னா அவங்களுக்கு அந்த நாள் கிங்கா, தட் யூ கிங் அண்ட் குயின்ஸ் டாட்டரா, சரி ஃபாதர் இஸ் கிங். அவங்க அந்த அவங்களுக்கு அப்புறம் அப்போ அதுலேருந்து பெரிய பசங்களாம் அந்த ஆங்கிலோ இந்தியன் பசங்க அந்த 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 படிக்கிறப்ப மெகன் மெகன் யோ கிங் அண்ட் குயின்ஸ் டாட்டரா, யோ கிங் அண்ட் குயின்ஸ் டாட்டரா, யூ ஹேவ் பீகாக்ஸ் இன் யூர் ஹவுஸ், யூ ஹேவ் அ த்ரோன் இன் யூர் ஹவுஸ். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பீகாக் த்ரோன்லாம் ஒன்றும் இல்லை, பட் மை ஃபாதர் இஸ் அ கிங். நான் சொன்னது என்னமோ உண்மைதான், அரச குடும்பத்தை சேர்ந்து அதுக்கு அந்த 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 டைமில் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஷார்ட் அண்ட் வாட் இஸ் யுவர் ஃபாதர், மை ஃபாதர் இஸ் அ கிங். உங்கள் நிஜ பேர் என்ன? லதான் யார் பேர் வச்சா? எம்ஜிஆர் தான் வச்சார் லதானு. எம்ஜிஆர் தான் லத்தான், என் நளினியை நான் பேரை நடிச்சிட்டு இருந்தாங்க, உனக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக லதான் வைக்கிறேன்னார். கொஞ்சம் அது எனக்கு ரிஜிஸ்டராகவே எனக்கே டைம் ஆச்சு, லதா லதானே யாரையோ கூப்பிட்றாங்கன்னு நினச்சிட்டு இது. அப்புறம் தான் எனக்கு நான் தான் லதானு, இது படம் நாளடைவில் அது எம்ஜிஆர் லதான் ஆயிடுச்சு. இப்போது அவரோட நிறைய நடிகைங்க நடிச்சிருக்காங்க, பட் என்னமோ எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி அந்த அந்த அவர் பேர் என்னோட சேர்ந்து கூப்பிட்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஸ்நேகிதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.